சாப்பாடு இல்லாமல் 2300 கிலோமீட்டர் பைக்கில் பயணித்த இன்ஜினியர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. இன்ஜினியர் ஒருவர் சாப்பாடு இல்லாமலேயே குஜராத்தில் இருந்து பைக்கில் சுமார் 2300 கிலோமீட்டர் பயணம் செய்து தமிழகம் வந்துள்ளார். கொரோனா வைரஸை எதிர்கொள்ள முடியாமல் மனித இனமே தடுமாறி வருகிறது. தடுப்பூசி மருந்துகள் கண்டறியும் பணி ஒரு பக்கம் மிக தீவிரமாக நடந்து வந்தாலும் மறுபக்கம் மனித உயிர்களை கொத்து கொத்தாக பறித்து வருகிறது. கொரோனா அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளை மிக கொடுமையாக தாக்கியுள்ளது. இந்தியாவையும் கொரோனா வைரஸ் விட்டு வைக்கவில்லை. இந்தியாவில் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் கோவிட்-19 வைரஸ் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவலின் ஹாட்ஸ்பாட்டாக இந்தியாவின் வர்த்தக தலைநகர் மும்பை மாறியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காக இந்தியாவில் வரும் மே மாதம் 3ஆம் தேதி வரையில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையில்லாமல் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த எச்சரிக்கையும் மீறி கொரோனா வைரஸின் தீவிரம் புரியாமல் வாகனங்களில் ஒரு சிலர் ஊர் சுற்றி கொண்டுதான் உள்ளனர். அவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து அபராதம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி ஒரு சிலர் அனாவசியமாக வாகனங்களில் சுற்றி வரும் நிலையில மறுபக்கம் மிகவும் அவசியமான காரணங்களுக்காக ஒரு சிலர் ரிஸ்க் எடுத்து தொலைதூர பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் மதுரையில் இருந்து தேனிக்கு சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிளில் பயணம் செய்த சம்பவம் தமிழகத்தை நெகிழ வைத்தது. உடல்நிலை சரியில்லாத தனது தாய் கூறியதால் தேனியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் தனது தங்கையை அழைத்து வருவதற்காக பழுதான சைக்கிளில் அந்த இளைஞர் பயணம் மேற்கொண்டார். ஊரடங்கு உத்தரவு காரணமாக பஸ், ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கும் தற்போதைய சூழலில் அந்த இளைஞர் ரிஸ்க் எடுத்து சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். அதே போன்றதொரு மற்றொரு சம்பவமும் தற்போது நடைபெற்றுள்ளது. இன்ஜினியர் ஒருவர் தாய்ப்பாசம் காரணமாக பைக்கிலேயே சுமார் 2300 கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளார். அவரது பெயர் சந்திரமோகன். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் அவர் இன்ஜினியராக வேலை செய்து வருகிறார். ஆனால் அவரது குடும்பத்தினர் அனைவரும் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ராயிருப்பு பகுதியில் வசிக்கின்றனர். தாய், தந்தை, மனைவி, குழந்தைகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்க சந்திரமோகன் அகமதாபாத்தில் வேலை செய்து வருகிறார். ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட சமயத்தில் பஸ், ரயில் மற்றும் விமான சேவைகள் அனைத்தும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டதால் சந்திரமோகனால் வத்ராயிருப்பு திரும்ப முடியவில்லை. எனவே அவர் குஜராத்திலேயே தங்கிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் சந்திரமோகனின் தாயாருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஊர் திரும்பியாக வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டது. எனினும் பொது போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் தற்காலிகமாக முடங்கியிருக்கும் தற்போதைய சூழலில் எப்படி ஊர் செல்வது என தெரியாமல் சந்திரமோகன் தவித்தார். இருந்தபோதும் பைக் மூலமாக தமிழகம் சென்று விடலாம் என்ற முடிவை அவர் எடுத்தார். எனவே ஆன்லைன் மூலம் அவர் விண்ணப்பம் செய்தார். இதற்கு அனுமதி கிடைத்ததால் அகமதாபாத் நகரில் இருந்து கடந்த 22ஆம் தேதி காலை இருசக்கர வாகனத்தில் அவர் புறப்பட்டார். குஜராத் மாநிலத்தில் இருந்து தொடங்கிய அவர் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களை கடந்து தமிழகம் வந்தடைந்தார். அப்போது கரூரில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த பயணம் குறித்து சந்திரமோகன் கூறியதாவது, ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட பிறகு குஜராத்திலேயே 1 மாதமா தங்கியிருந்தேன். தொண்டு நிறுவனங்கள் மூலமா எனக்கு இருவேளை உணவு கிடைத்தது. இந்த சமயத்துல எனது அம்மாவின் உடல்நிலை சரியில்லை என்ற தகவல் கிடைத்தது. எனவே இருசக்கர வாகனத்திலேயே புறப்பட்டு வந்துவிட்டேன். நான் பயணம் செய்த வழித்தடம் வனப்பகுதி நிறைந்தது. எனவே பகல் நேரங்களில் மட்டுமே பைக்கை ஓட்டுவேன். இரவு நேரங்களில் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் தங்கி கொண்டேன். நான் பயணம் செய்து வந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உணவு கிடைக்கவில்லை. கடந்த 22ஆம் தேதி கிளம்பிய நான் 25 தமிழக எல்லைக்குள் வந்தேன். தமிழக எல்லைக்குள் வந்த பிறகுதான் எனக்கு சாப்பாடு கிடைத்தது என்றார் இன்ஜினியர் சந்திரமோகன். இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தொலைவு சுமார் 2300 கிலோமீட்டர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சாப்பாடு இல்லாமலேயே பைக்கில் 2300 கிலோமீட்டர்கள் பயணம் செய்த பொறியாளர் சந்திரமோகனின் கதை தமிழக மக்களை நெகிழ வைத்துள்ளது. பொதுவாக இருசக்கர வாகனங்கள்ல இவ்வளவு கிலோமீட்டர்கள் பயணம் செய்வது என்பது மிகவும் சவாலான காரியம்தான். எனவே வாஸ் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.